பெண்கள் ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டே வருகிறார். கர்த்தருடைய சமூகம் நமக்கு இந்த நெருக்கடியான காலங்களிலும் அவருடைய பாதம், அவருடைய சமூகம் நமக்கு இன்பமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் நாமும் மற்ற ஜனங்களைப் போல வேதனைக்குள்ளும் கலக்கத்துக்குள்ளும் கண்ணீருக்குள்ளும் காணப்பட முடியும். நம்மோ அவர்கள் நடுவிலே இருந்தாலும் கர்த்தரோடு இருக்கிறபடினாலே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே நமக்கு சமாதானம், சந்தோஷம், உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சி எல்லாவற்றையும் தருகிறார். இல்லாமையின் நடுவிலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துகிறார். கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள் நடுவிலும் கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரோடு இன்னும் அதிகமாக நெருங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் வசனத்தை தியானிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பாதரட்சைகளிட்ட பாதங்கள் என்ற காரியத்தை உங்களோடு சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். அதாவது உன்னத பாட்டு புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் 1 பாகம். உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் 1 பாகம். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. இது நேசர் மணவாட்டியை குறித்து புகழ்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கீழேலாம் படித்தால் எல்லா அவயவங்களையும் குறித்து அவர் புகழ்ந்து உரைக்கிறார். இந்த வேளையில் முதன் முதலாக அவர் சொல்லுகிற அவயவம் பாதங்களை குறித்து சொல்லுகிறார். பாதங்கள், நாம் பொதுவாக பாதங்களின் அழகை பார்க்கிறது கிடையாது. முகத்தை பார்ப்போம், மூக்கை பார்ப்போம், கண்ணை பார்ப்போம், தலைமுடியை பார்ப்போம், இதெல்லாம் அழகு என்று சொல்லிக்கொள்வோம். அழகாக இருக்கிறது, ஒரு பெண்மணியை பார்த்தால் இதெல்லாம் நாம் சொல்லுவோம். ஆனால் நேசர் பார்க்கிற முதல் அழகு பாதங்களை பார்க்கிறார். பாதங்களை பார்த்து முதல் அவரை அந்த மணவாட்டியை அழைக்கிற ஒரு வார்த்தை ராஜகுமாரத்தையே என்று அழைக்கிறார். ராஜகுமாரத்தையே, கர்த்தர் நம்மை ஒரு ராஜகுமாரத்தியாய் மாற்றி இருக்கிறார். எப்படி என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கும்போது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக, ஆமேன். இந்த வசனத்திலே சொல்லப்படும் போது அவர் நம்முடைய பாவங்களை நம்ம முதல் அன்பு கூறுகிறார். அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற, எந்த ஒரு பாவத்தின் ஒரு சின்ன வாசனை கூட இல்லாதபடிக்கு, எந்த மாசும் இல்லாதபடிக்கு பாவங்கள் அற நம்மை கழுவி அவர் சுத்தமாக்கி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அவர் எப்படி கொண்டு போய் நிறுத்துகிறார் என்றால், ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அப்படி கொண்டு போய் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிறுத்துகிறார். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே, அதை அந்த வேறுபட்ட இரத்தத்தை சிந்தினபடியினாலே இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு செய்து விடுகிறார். ஆகையினாலே நாம் எப்படி காணப்படுகிறோம், தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக காணப்படுகிறோம். இது நமக்கு தெரிந்த காரியம்தான். இங்கே நேசர் அழைக்கிறார், ராஜகுமாரத்தியே என்று அழைக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு அழைப்பு அல்லவா, ராஜகுமாரத்தியே என்று அழைக்கிறார். பொதுவாக நாம் யாரையும் அப்படி அழைக்கிற ஒரு பழக்கம் இல்லை. ஆனால் நேசர் அப்படியா அழைக்கிறார். அவருக்கு பிரியமான ஒரு ஒரு பாதங்களை உடையவளாக இருக்கிறபடினாலே ராஜகுமாரத்தியே என்று அழைக்கிறார். அழைத்து அப்புறம் சொல்லுகிறார், ராஜகுமாரத்தியே பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாதரட்சைகள் அணிவது நமக்கு சகஜமான காரியம். நாம் யாவரும் பாதரட்சைகளை அணிந்து கொள்ளுகிறோம். வெளியே போகும்போதும் வீட்டில் இருக்கும்போதும் கூட பாதரட்சைகளை அணிந்து கொள்ளுகிறோம். இந்த பாதரட்சை அணியும் முன்பு
நம்முடைய பாதங்கள் எங்கே இருந்தது என்பதை சற்று ஆராய்ந்து விட்டு அப்புறம் அடுத்த காரியத்துக்குள்ளே நாம் வரலாம். இந்த பாதங்கள், அதாவது சங்கீதம் 40:2 படிக்கும்போது, சங்கீதம் 40:2, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், தன்னை குறித்து சொல்லும்போது, பயங்கரமான குழியிலே நான் விழுந்து கிடந்தேன், அதில் சேர் நிறைந்த குழி, உளையான சேர், அதில் நான் கிடந்தேன். இந்த சேத்துக்குள்ளே இருக்குமானால் இந்த கால் அப்படி நேராக நிமிர்ந்து ரெண்டு காலம் சேர்ந்து நிற்க முடியாது. அவன் அதை அந்த குழியிலிருந்து வெளியே வர வேண்டுமானால் ஒரு காலை தூக்கும்போது இன்னொரு கால் இன்னும் ஆழமாக போய்விடும். சரி, அந்த காலை தூக்குவோம் என்று தூக்கினால் அடுத்த கால் இன்னும் ஆழமாக போய்விடும். இன்னப்படி வெளியே வருவதற்கு அந்த காலை தூக்க தூக்க இன்னும் ஆழமாய் உள்ளே அமிழ்ந்து கொண்டு போவதா அது முடிவாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில், கொஞ்ச நேரத்தில், அதாவது அவனுடைய ஜீவன் பிரிவதற்கும் அது ஒரு ஏதுவாக இருக்கும். இப்படியான ஒரு பயங்கரமான குழி, உளையான சேறு, இதில் இருந்து கத்தர் நம்ம மேலே, நாமும் இப்படி தான் இருந்தோம், அவனுடைய ஆத்துமா அப்படி பாவ குழியில் கிடந்தது, மரண குழியிலே கிடந்தது, வியாதியாகிய குழிக்குள்ளே கிடந்தது. யாரும் நம்மை தூக்கிவிடவில்லை, நகோரமான நிலையிலே நாம் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா! அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே? அவர் தூக்கி எடுக்கிறார். அந்த குழியிலிருந்து தானே வெளியே வர முடியாது, அது ஒரு நபர் தேவைப்படுகிறது. அது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே அதை செய்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்ம அனுபவித்திருக்கிறோம். யாராகிலும் இப்படிப்பட்டதான ஒரு பாவ சேற்றிலே குழியிலே விழுந்து நீங்கள் கிடப்பீர்களானால் நீங்கள் இப்பொழுதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த முதல் வசனத்தில் சொல்லும்போது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கூப்பிட்டார் சங்கீதக்காரன், கூப்பிட்டார். அவர் இருந்த நிலையில, இந்த குழியில விழுந்து கிடந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அதே மாதிரி நீங்கள் யாராயிலும் பாவத்திலே சிக்கி வேதனைக்குள்ளே இருப்பீர்களானால், இப்படி பயங்கரமான உளையான சேற்றுக்குள்ளே இருப்பீர்களானால் வேற யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் உதவி செய்ய முடியும். ஆகையினாலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே நாம் அந்த நிலையில யாராவது இந்த அனுபவத்தை அடையாமல் இருப்பீர்களானால், இந்த சேத்துக்குள்ளே கிடக்கிறேன் என்று உணர்வீர்களானால், இந்த பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறேன் என்பதை உணர்வீர்களானால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளே. நிச்சயம் அவர் உங்களை தள்ளிவிடவே மாட்டார். உங்கள் கூப்பிடுதலை கேட்கிறவர், கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் தூக்கி எடுக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு! அவர் சேத்தையும் பார்க்கவில்லை, ஆழமா ஆழத்துக்குள்ளே கிடக்கிறாய் என்றும் பார்க்கவில்லை. நம்ம மேலே வைத்த அன்பினாலே அவர் தூக்கி எடுத்து அப்புறம் இந்த அடிகளை, இந்த கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். இப்போ சேத்துல இல்லை காலு, காலு கண்மலை ஆகிய தான் தான் கண்மலை, கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அடிகளை உறுதிப்படுத்தி விடுகிறார். இப்போ இந்த கண்மலையில கால்கள் இருப்பதுனா இருக்கிறபடியினாலே இந்த கால் அமிழ்ந்து போகாது. இந்த சேத்துக்குள்ள அமிழ்ந்த மாதிரி அமிழ்ந்து போகாது, அது உறுதியாக நின்று கொண்டிருக்கும். மிகுந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. முந்தியிருந்த நிலைமைக்கும் இப்போது இருக்கிற நிலைமைக்கும் பெரிய ஒரு எட்டாத உயரமான ஒரு தூரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விட்டார். அப்படிப்பட்ட பாவத்தை பாவம் மன்னிக்கப்பட்ட நாம் நிச்சயமாகவே கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தி கர்த்தருக்குள்ளே பாவம் மன்னிக்கப்பட்ட சந்தோஷத்துக்குள்ளே மகிழ்ந்து கழிகூற வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பாருங்கள், அடிகளை உறுதிப்படுத்தி அப்புறம் அவர் செய்கிற வேலை, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் நமது வாயிலே கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்புறம் இந்த சேத்துக்குள்ள கடந்தவன் இப்போ கண்மலையில் வந்து மேலே நிற்கும் போது அவனுக்கு பாட்டு வராமல் இருக்குமா? நல்ல ஒரு புது பாட்டு, இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை மீட்டு கொண்டார், இயேசு என்னை தூக்கி எடுத்தார் என்று அவன் பாடி மகிழ முடியும். நீங்கள் எல்லாரும் இந்த அனுபவத்தை அடைந்திருக்கலாம். யாராகிலும் இந்த அனுபவத்துக்குள்ளே வராமல் இருப்பீர்களானால் இந்த பாக்கியமான அனுபவத்துக்கென்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் உங்களை கண்ணுகள் உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேலே உங்களை அடிகளை உறுதிப்படுத்துவார்.
என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. என்னுள்ளம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுனை ரட்சித்தா நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே, என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஹலேலூயா, ஹலேலூயா. ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம், இங்க இப்ப எங்க பொங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் சந்தோஷம் அனுதினமும் நம்முடைய உள்ளத்திலே பொங்கி பொங்கி எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். ரட்சிப்பிலே கழிகூர்ந்து மகிழ வேண்டும். கர்த்தர் தந்த ரட்சிப்பு ஏறப்பட்டது. அவர் ரத்தம் முழுவதையும் சிந்தி நம்மை மீட்டு கொண்டாரே, நம்மை பாவங்களை கழுவினாரே, சுத்தம் பண்ணினாரே. இந்த சேத்துக்குள்ள இருந்து தூக்கி எடுத்து கண்மலையாகி அவர்களே நம்முடைய அடிகளை, நம்முடைய கால்களை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறாரே. துதிக்க வேண்டாமா? இது பெரிய உதவி அல்லவா? இது பெரிய பாக்கியம் அல்லவா? மனுஷர் செய்யக்கூடாத ஒரு பெரிய உதவியை தேவாதி தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறாரே. ஆகையினாலே நாம் அனுதினமும் பாடுவோம், அனுதினமும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இனி இந்த இந்த கண்மலையிலே நிற்கிற இந்த கால்களுக்கு பாதரட்சையை கர்த்தர் அணிவிக்கிறார். பாதரட்சை போட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த பாதரட்சை என்ன என்று பார்ப்போமானால், எபேசியர் 6:15 சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முந்தைய 12:13 நம்ம பார்க்கும்போது, சாத்தானோடு இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு விசுவாசிக்கு என்ன, சாத்தானோடு அதிக போராட்டம், வழிகளிலே பிசாசு போராடுகிறான். அதற்கு ஒவ்வொரு அவயவத்துக்கும் கர்த்தர் ஒவ்வொரு அதாவது ஆயுதங்களை தரிப்பிக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அவயவங்களுக்கும் ஒரு சர்வாயுத வர்க்கத்தை, ஆயுதத்தை நமக்கு தரிப்பித்து நம்ம இந்த போர்க்களத்தில் அனுப்பி இருக்கிறார். இந்த வழியில் வருகிற போராட்டங்களை எல்லாம் ஜெயிக்கும்படியாக அதற்காக தான் கால்களுக்கு தருகிறார். கால்களுக்கு தருகிறது தான் ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அப்படியானால் இந்த நாம் பெற்ற சமாதானம், ரட்சிக்கப்படும் போது இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த சந்தோஷத்தை நாம் மறைத்து வைக்கவே கூடாது. அநேகர் இந்த காரியத்திலே தோல்வி அடைகிறோம். ஏனென்றால் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்ட உண்மைதான், ஆண்டவருக்குள்ளே வந்த உண்மைதான், அதை நமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளுகிறோம். இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறதுலே நாம் குறைபட்டவர்களாக காணப்படுகிறோம். ஆகையினாலே இந்த இக்கட்டான நாட்களிலே, இந்த பயங்கரமான நாட்களிலே கர்த்தர் விரும்புகிறார் நாம் இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை, இந்த ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தொடுத்தவர்களாக அநேகருக்கு சொல்லும்படியாக விரும்புகிறோம், விரும்புகிறார் கர்த்தர், விரும்புகிறார். அதாவது இந்த இந்த நாட்களிலே யார் முகத்தையும் பார்க்க முடியாது, யார் வீடுகளுக்கும் அதிகமாக போக முடியாது. ஒரு நெருக்கடியான காலங்களில் தான் இருக்கிறோம். என்றாலும் நம்முடைய உள்ளத்திலே அப்படி ஒரு வாஞ்சை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்காயிலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், நான் பெற்ற சந்தோஷத்தை சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும், இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பிரசித்தப்படுத்த வேண்டும் என்பதிலே நாம் தனியாத ஒரு ஆவல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒரு சிறு பிள்ளைக்கானும் பிள்ளைக்காயிலும் சொல்லலாம், ஒரு பிச்சைக்காரன் வந்தால் கூட சொல்லலாம், அல்லது அது நம்முடைய உறவினர்கள் யாரும் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால் அவர்களிடத்தில் சொல்லலாம், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு சொல்லலாம், இந்த பிள்ளைகளுக்கு சொல்லலாம். பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பை பெற்று இந்த நாட்களிலே கவலையற்றவர்களாகவே ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றாராகிய நீங்கள், தாய்மாராகிய நீங்கள் நிச்சயம் அதிக நேரம் உங்கள் பிள்ளைகளோடு செலவிடுகிறீர்கள். இந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்து வைத்திருக்கிற இந்த வேறப்பட்ட ரட்சிப்பை அவர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஏதோ பெயரளவில் கிறிஸ்தவர்களாக, அதாவது பெந்தகோஸ்து சபைக்கு வந்து போகிறதுனாலே அப்படி அப்படியே இந்த பிள்ளைகள் வந்துவிட்டு அப்படி ஒரு மேலோட்டமாய் கடந்து போகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்
அல்லது பெந்தேகுஸ்துக்காரர்கள் என்ற பெயர் இருக்கிறதே ஒழிய ஆண்டவரோடுக்குள்ள உறவு, இயேசுவின் பாவங்களை மன்னித்தார், நான் இயேசுவின் பிள்ளை, இந்த சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அந்த சந்தோஷமும் சமாதானமும் அந்த பிள்ளைகளுடைய இருதயங்களே வருகிறதில்லை. இது நீங்கள் கண்டிப்பாக ஊட்டி கொடுக்க வேண்டும், சொல்லி கொடுக்க வேண்டும். ஒரு சாப்பாட்டுக்கு வரும்போது, ஏதாவது வேலைகளை செய்யும்போது அதுக்குன்னு திட்டிட்டு அது எதுவும் வேண்டாத வார்த்தைகளை பேசாதபடி அவருடைய நேரங்களை அறிந்து, அவருடைய நிலைமைகளை அறிந்து, அவருடைய குணங்களை அறிந்து அதற்கேற்றபடி சில வார்த்தைகளை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். மோசேயின் தாய் அவளை வீட்டில் நாணல்பட்டியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு இந்த தாய் தன்னுடைய மடியிலே வைத்து வளர்த்தார்கள். அவர்கள் பால் மட்டும் ஊட்டவில்லை, மகனே நாம் எல்லாம் அடிமைகளாக இருக்கிறோம், இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொள்ள வேண்டும், நீ அதை மனதிலே வைத்துக் கொள் என்று ஆழமாய் அவர்களுக்கு சொல்லி அவனுக்கு ஊட்டி கொடுத்தார்கள். பாலோடு கூட இந்த ஒரு அறிவையும் ஊட்டி கொடுத்தார்கள் தன்னுடைய மடியில் இருக்கிற மோசே மகனுக்கு. அது வருங்காலத்திலே ஒரு பெரிய அந்த இரட்சகனாக அவர் மாற முடிந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வருகிற ஒரு இரட்சகனாக மாறுவதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. ஆகையினாலே தாய்மார் நிச்சயமாக ஏதேதோ காரியம், நம்ம பிள்ளை படிக்கணும், இருந்து வந்துடணும், நல்ல சம்பளம் வாங்கணும், நல்ல மேன்மையாக இருக்கணும், நல்ல எதிர்காலம் எல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும், இதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டு பிரயாசப்பட்டு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களாக, கர்த்தரை அறிந்தவர்களாக, இந்த ரட்சிப்பை மற்றவர்களுக்கு பிரசித்தம் பண்ணுகிற பிள்ளையாக வர வேண்டும். ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பி செய்வீர்களானால் நிச்சயம் அந்த பிள்ளைகள் இந்த அனுபவத்தில் வர முடியும். நீங்களும் இந்த காரியத்தில் பிள்ளைகளுக்கு சொல்வதோடு மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்களுக்கும், மற்றவர்களுக்கும், அண்டை வீட்டுக்காரர்களுக்கும், எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நாம் தயங்கவே கூடாது. நிச்சயம் இந்த காரியத்தில் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறார், நம்மிடத்துல கணக்கும் கூட கேட்பார் என்பதில் சந்தேகமில்லை. அதற்கு உதாரணமாக நான் ஒரு காரியத்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4:28 29-30 நான் படிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா! இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். சமாரியா ஸ்திரீயோடு இயேசு பேசுகிறார். அவள் குடத்தை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே மத்தியான வேளையில் தண்ணிக்கு வருகிறாள். அவள் வந்து இயேசுவோடு சம்பாஷித்து, இயேசு அவளுடைய நிறமையை அறிந்திருந்தபடியினால் அவளோடு சம்பாஷித்து அவருக்கு இந்த தண்ணி அல்ல, ஜீவ தண்ணீர் அவளுக்கு இருதயத்திலே அவர் ஊற்றி விட்டார், ஜீவ தண்ணீரை கொடுத்து விட்டார். அவள் இப்போது இந்த ஜீவ தண்ணீரை பெற்ற அவள் மௌனமா இருக்கவில்லை. அந்த இயேசுவோடு பேசி கொண்டிருக்கிற அந்த தருணத்திலே சீஷர்கள் வந்து சாப்பிடும்படியாக இயேசுவை கேட்கிறார்கள். அந்த நேரத்துக்குள்ள குடத்தை வச்சுட்டு வீட்டுக்கு போகணும், குடத்தில் தண்ணி கொண்டு போகணுன்றத அவ பெரிய காரியமாக நினைக்கவில்லை. ஏனென்றால் அவளுடைய இருதயம் வாழ்நாளெல்லாம் எவ்வளவு வேதனையிலே, பாவத்தின் அகோரத்தில், அந்த பயங்கரமான குழியிலே அவள் கிடந்தாளே, அவளை அவள் இயேசு தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்து அவளுக்கு அந்த ஜீவ தண்ணீரை கொடுத்ததுனால அவள் அந்த அன்பை உணர்கிறாள். இந்த ஜீவ தண்ணீர் அவளுக்குள்ளே இருந்து ஊறுகிற ஒரு ஊற்றாக அது பாய்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது அதை அடக்கி வைக்க அவளுக்கு முடியவில்லை, தனக்குள்ளே அவள் அடக்கி வைக்கவில்லை. உடனே குடத்தை வைத்து விட்டு ஓடுகிறாள், ஊருக்குள்ளே ஓடுகிறாள். ஓடி ஓடி அவரிடத்துல, அந்த ஊராரிடத்துல அவள் போய் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், என்ன, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ. ஒரு நாள் இப்போ அவள் இந்த மத்தியான வேளையில் தண்ணிக்கு வர்றதுக்கே காரணம் என்னவென்றால், ஊராரை யாரும் பார்க்கக்கூடாது. மத்தியான வேளையில் தண்ணி எடுக்கிறது மிகுந்த கடினமான ஒரு வேலை, அவ யாரும் பார்க்கக்கூடாதுன்னு என்று அவள் வெட்கத்தோடு, நாணத்தோடு, வேதனையோடு தான் அவள் வந்திருக்கக்கூடும், வந்திருக்கிறாள். ஆனால் இப்பொழுது அவள் பாவம் மன்னிக்கப்பட்டபடியினாலே, பாவத்தை இயேசு நீக்கிவிட்டபடியினாலே, ஒரு பரிசுத்த பெண்ணாக அவளை மாற்றி விட்டபடியினாலே அவள் இப்பொழுது சொல்லுகிறாள். எல்லாரிடத்திலும் போய் சொல்லுகிறாள், ஊராரிடத்துல போய் சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள் என்றால், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார்,
அப்போ தன்னுடைய காரியங்கள் அத்தனையும் ஒருவர் வெளிப்படுத்தி விட்டார். அவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள் என்றார். கிறிஸ்து தானோ என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள், இயேசுவிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு பெண்மணி செய்த வேலையை பார்த்தீங்களா? அந்த ஊரில் இருந்தவர்கள் எல்லாரும் இயேசுவிடத்தில் வந்தார்கள். இதுதான் நாமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். நாம் பெற்ற சந்தோஷமும் மகிழ்ச்சி நம்மை பெரிதாக புகழ்ந்து பேசுகிறதில்ல, நம்ம அனுபவங்களை சொல்லி கொண்டிருக்கிறது அல்ல. இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும். அவர் தான் சமாதானம் கொடுக்க வேண்டும். அவர் தான் பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும். அவர் தான் ரட்சிக்க வேண்டும். அவர் தான் இந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும். இந்த அன்பை, இந்த மகிமையான செயலை அவர்களும் அடையும்படியாக இயேசுவிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் அதை செய்கிறார்கள், நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனால் சிலர் இந்த காரியத்தில் எந்த ஒரு இதில் ஈடுபாடு இல்லாமலே அப்படி இருந்து கொண்டிருக்கிறார். இதுக்கு ஒரு வெட்கம், ஆண்டவரை பற்றி சொல்றதுக்கு, வசனத்தை சொல்றதுக்கு ஒரு வெட்கம் உண்டாகி விடுகிறது. இந்த வெட்கமெல்லாம் விட்டு விட்டு இயேசுவிடத்திலே ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு, அது யாராக இருந்தாலும் சரி, இயேசுவிடத்தில் கொண்டு வருவதற்கு நாம் தயங்காதபடிக்கு இந்த வேலையை செய்வோம். நம் பாதரட்சிகள் இட்ட பாதங்களாய் நம்முடைய பாதங்கள் காணப்பட வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சம் யாருக்கானாலும், எப்பேற்பட்டவர்களுக்கானாலும். ஒரு வியாதியஸ்தரை பார்க்க போகிறீர்கள் என்றால் அவர்களிடத்தில் இயேசுவின் அன்பை குறித்து சொல்லுங்கள். அது அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நபரோடு நான் என்ன சொல்லலாம், எந்த வார்த்தையை சொல்லலாம் என்று கேட்பீர்களானால் ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு வாயிலே வார்த்தைகளை தருவார். அந்த பாரம் உங்களுடைய இருதயத்தில் வர வேண்டும். இந்த ஆத்தும பாரம் இல்லாதது தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம். நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், நம்ம நல்லா இருக்கோம், போதும், நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும். இந்த ஒரு மன திருப்தி அநேகருடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. மிகுந்த தவறு, தவறான ஒரு காரியம். நாம் செய்ய வேண்டியது நிச்சயம் நாம் பெற்ற சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் மகிழ்ச்சியையும் அது மற்றவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும். இந்த சமாரியாஸ்திரி இடத்துல இயேசு எதுவுமே சொல்லலை, நீ போ, ஊருக்கு போய் கூட்டிட்டு வா அப்படின்னு எதுவும் சொல்லலை. பார்த்தீங்களா, அவள் பெற்ற உற்சாகம் சந்தோஷம் அவளுடைய உள்ளத்தில் பொங்கி 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 கொண்டு வருகிறது. தன்னோடு அவளுக்கு அடக்கி வைத்திருக்க முடியவில்லை. அவள் ஓடுகிறாள், ஓடுகிறாள், ஊருக்குள்ளே ஓடுகிறாள். பாருங்க, இன்னும் அதில் 4:39 வசனத்தை பார்க்கும்போது அதை நான் படிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 4:39 வசனம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவ வேற பெரிய காரியம் ஒன்றும் சொல்லலை. அவ சொன்ன இவ்வளவு ஒரு வார்த்தை தான், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன ஸ்திரீ நிமித்தம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சி ஊருக்குள்ளே போய் சொல்லிட்டா. நம்ம சபைக்குள்ளதான் அதிகமாக சொல்லணும்னு விரும்புகிறோம் இல்லையா? சொல்கிறது நல்லது தான், தேவை தான். என்றாலும் அவள் ஊருக்குள்ளே போய், ஏன்னா ஊராரெல்லாம் அவளை நன்றாக அறிந்திருந்தார்கள், ஊருக்குள்ளே போய் சொல்லுகிறார், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. இயேசு போகவில்லை, இயேசு அவளை தான் சந்தித்தார். இயேசுவுக்கு நன்றாக தெரியும், இந்த ஒரு நபரை தொட்டு விட்டால், இந்த ஒரு நபரின் பாவம் அவளை விட்டு நீங்கி போகுமானால், இந்த பார சுமையிலிருந்து அவள் விடுதலை பெறுவாளானால், இந்த குழியிலிருந்து அவளை தூக்கி விட்டால், கண்மலையாகிய கிறிஸ்துவிலே அவளுடைய அடிகள் உறுதிப்படுமானால் அவள் பாதரட்சி அணிந்து கொள்ளுவாள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். பாதரட்சி அணிந்து கொண்டாள். ஊராரெல்லாரும் அவளை இயேசுவிடத்தில் வந்தார்கள். இயேசுவிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதையும் நான் அறிய வேண்டும். நம் பக்கமாக நம்முடைய அன்புக்கு நேராக, நம்முடைய ஒரு சுய நலத்துக்கு நேராக மக்களை திருப்பி விடாதபடிக்கு கிறிஸ்துவிடத்திலே நம்ம வழி நடத்த வேண்டும், இயேசுவிடத்தில் வழி நடத்த வேண்டும். அங்குதான் வெற்றி, அங்குதான் ஜெயம், அங்குதான் மேன்மை,
இயேசுவிடத்தில் வழி நடத்தி விட்டால் அவர் அழகாக நடத்தி அவளை மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். பரலோக ராஜ்யத்திலே அந்த நபர் வந்து சேர, அந்த ஆத்துமாக்கள் வந்து சேர முடியும். இப்படியாய் இந்த சமாரியாவிலே இந்த சமாரியா ஸ்திரீயின் மூலமாக, இந்த பாவியான ஸ்திரீயின் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறதற்கு காரணமாக இருந்தது. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மவும் பெண்களாக இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் யோசித்துட்டு இருக்கலாம். என்றாலும் நீங்கள் ஒருவேளை இந்த ஊருக்குள்ளே இப்பெல்லாம் போக முடியாமல் விட்டாலும் தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் அறை வீட்டில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிடுவீர்களானால் மெய்யாகவே ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்துக்கு உண்டாகிறதுக்கு காரணமாக நீங்கள் இருப்பீங்க. ஆகையினால இந்த காரியத்தில் நீங்கள் தவறிவிட வேண்டாம் தேவ பிள்ளைகளே. நீ காலம் இல்லை, கர்த்தருடைய வருகையானது மிகவும் சமீபமாகி கொண்டு வருகிறது. இந்த நெருக்கடியான காலத்திலும் கிருபையின் வாசல் அடைபடுவதற்கு முன்னே, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறதற்கு முன்னாலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவாராக, ஆத்துமாக்களை ரட்சிப்பாராக, சபையிலே சேர்ப்பாராக, கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடைவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யும்படியாக. பாருங்க, எனக்கு திடீரென்று ஒரு வசனம் ஞாபகத்தில் வந்தபடினாலே நான் அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:30 ஜபத்திற்காக சொல்லுகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 4:30 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். இங்கே அப்போஸ்தலர் காலத்திலே அப்போஸ்தலர்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு உபத்திரம் உண்டானது. வசனத்தை சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள், பயமுறுத்தினார்கள், விரோதமாக எழும்பினார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் இந்த பயமுறுத்தல்கள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இன்னும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், இன்னும் தைரியத்தோடு ஊழியக்காரர்கள் அப்போஸ்தலர்கள் முழு தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் நடைபெற வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடைபெற வேண்டும், இயேசுவின் நாமத்தினாலே பிணியாளிகள் குணமாக்கப்பட வேண்டும், தேவன் தமது கரத்தை நீட்ட வேண்டும் என்று இதுக்கு அனுகிரகம் செய்யும் ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி ஜெபித்தார்கள். எவ்வளவு ஒரு நல்ல ஜெப குறிப்பு பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்றோம்? நம்முடைய ஜெப குறிப்பெல்லாம் எப்படி இருக்கு? ஜெபிக்கிறவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். இன்னும் உங்களை இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் அதிகமாக ஊக்கமாக ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கூறினேன். கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் இனி வருகிற நாட்களிலே அடையாளங்கள் நடைபெற வேண்டும், அற்புதங்கள் நடைபெற வேண்டும், கர்த்தர் தமது கரத்தை நீட்ட வேண்டும், பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு மிகுந்த உபத்திரவத்தின் காலம்தான் இனி வரும் என்று நான் நினைக்கிறேன். அந்த நாட்களிலே அவர்கள் முழு தைரியத்தோடு கர்த்தருடைய வசனத்தை சொல்ல வேண்டும். இதற்காக சகோதரிகளாகிய நாம், பெண்களாகிய நாம் நிச்சயமாகவே நம்முடைய அறை வீட்டில் இருந்து கொண்டு உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நமக்கு ஜூலை மாதம் நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம்தான் ஜப மாதம் இல்லையா? எல்லாரும் நாம் ஆலயத்தில் கூடி ஜபிக்கிற வழக்கம் உண்டு எல்லா வருஷமும். இந்த வருஷம் அது முடியவில்லை என்றாலும் ஜபத்தை தடை பண்ணுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது. ஆலயத்துக்கு வரவில்லை என்று சங்கடப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கல்வாரி சிலுவையில் இயேசு தொங்குகிற அந்த சிலுவையின் காட்சிக்கு முன்பாக போய் நின்று கொண்டு அதிக ஊக்கத்தோடு ஜபியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தின் மேலே கை வைத்து ஜெபியுங்கள். இன்னும் அநேக ஜப குறிப்புகள் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக ஊழியக்காரர்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்று ஜெபியுங்கள். கர்த்தருடைய வசனம் எங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். இயேசு சொன்னார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், வேலையாட்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமேன். இப்படியாக வேத புஸ்தகத்தில் அநேக ஜப குறிப்புகள் இருக்கிறது. இந்த ஜப குறிப்புகளை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு ஜெபியுங்கள்.
தேவ பிள்ளைகளே, உங்களுக்குரிய காரியங்களே, உலக பிரகாரமான உங்கள் பிள்ளைகளுக்கான காரியங்களானாலும் உங்கள் குடும்பத்துக்கான காரியங்களானாலும் நீங்கள் கர்த்தர்க்கெடுத்த காரியங்களிலே நீங்கள் முன்னணியிலே நிற்கும் போது கர்த்தர் உங்களுக்குரிய காரியங்களை அற்புதமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். அவர் ஒருவரையும் வெட்கப்பட விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிவாலா ஷபாலியா துனாமாசியா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்ம ரேக்கு தவறி போயிடுறோம். நம் தேவ சித்தத்தை விட்டு விட்டு உலகத்துக்கு நேரே போய் விடுகிறோம். உலகம் 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 என்று உலகத்துக்குள்ளேயே நம்முடைய சிந்தையெல்லாம் போய்விடுகிறது, எண்ணங்கள் எல்லாம் போய்விடுகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களும் கூட உலகத்துக்கு எடுத்த காரியங்களுக்குரிய நம்ம முற்பட்டு முதலிடம் கொடுத்து விடுகிறோம். ஆகையினாலே தோல்வி அடைகிறோம், வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இன்று இந்த வேளையிலே ஒரு நல்ல தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தருக்காக எழுந்து செயல்படுவோம். கர்த்தருக்காக சுவிசேஷத்தை சொல்லுவதிலும் ஒருவேளை நான் சொல்லு நினைக்கிறேன், யாரிடத்துல போய் சொல்ல முடிய விட்டாலும் நீங்கள் ஃபோனில் பேசும்போது யாராவது ஒருத்தர் வேதனையோடு சொல்லும்போது அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லுங்கள், ரட்சிப்பை சொல்லுங்கள். நிச்சயம் கர்த்தர் அவர்களை தொடுவார். அவர்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஃபோனை வைங்க, அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் இந்த காரியத்தை நிச்சயமாய் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் நான் சொல்லுவேனானால், அதாவது பரலோகத்தில் இருக்கிற ஒரு தூதனிடம் கர்த்தர் நீ போய் இந்த உலகமெல்லாம் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லிவிடு, இயேசு ரட்சகர் என்று சொல்லு, இயேசு ரட்சிப்பார் என்று சொல்லு, எல்லாருக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுனா அவன் வேக வேக வேகமாக செய்து முடிச்சிருவார். ஆனால் கர்த்தர் அதை செய்யவில்லை. அவருடையத்தில் ஏராளமான தூதர்கள் உண்டு. என்றாலும் அவருடைய விருப்பம் என்னவென்றால், நான் என்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் விழுந்து போய்விட்டார்கள், அவர்களை தூக்கி எடுத்தேன், அவர்களை ரட்சித்தேன், அவர்கள் மூலமாக தான் நான் செய்கிற ரட்சிப்பின் கிரியை வெளிப்பட வேண்டும் என்று நம்முடைய கரங்களில் இதை கொடுத்திருக்கிறார். ஏதோ ஊழியக்காரன் செய்ய வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்க வேண்டாம். சமாரியாஸ்திரி ஊழியத்துக்கு அழைக்கவும் இல்லை, ஊழியக்காரியாக ஏற்படுத்தவும் இல்லை. அவள் சாதாரணமான ஒரு பாவியான ஸ்திரீ. அவள் செய்த வேலை பெரிய வேலை அல்லவா? ஊராருக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டாள். இயேசு இடத்துல அழைத்து கொண்டு வந்தாள். நீங்களும் நானும் செய்ய முடியாதோ? நிச்சயமாகவே செய்ய முடியும். அப்போதான் சொல்லுகிறார், ராஜகுமாரத்தியே, பாதரட்சிகளிட்ட பாதங்கள் மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இதே ஒரு வசனத்தை ஏசாயா தீர்க்க தரிசனத்தில் சொல்லும்போதும் தீர்க்க தரிசனமாக ஏசாயா சொல்லுகிறார். 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதகங்கள் மலைகளின் மேல் எவ்வளோ அழகாக இருக்கின்றன. மலைகளின் மேல் இருக்கிறது என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் கர்த்தர் நம்மை பாதங்களை, பாதரட்சிகளிட்ட பாதங்களை அவர் வைத்து அழகு பார்க்கிறார். ஆகையினாலே தெய்வ பிள்ளைகளே, இந்த காரியத்திலே நீங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாகவே இதை நீங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கிருபை தருவார். சிலருக்கு பேசுகிறதற்கு வெட்கமாக இருக்கலாம். அப்போ அது ரட்சிப்பை குறித்த ட்ராக்ஸ் வச்சுக்கலாம், அதை காண்கிறவர்களுக்கு கொடுக்கலாம், சுவிசேஷ புஸ்தகங்களை கொடுக்கலாம், வேத புஸ்தகம் தேவைப்பட்டவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம், புதியற்பாடு வாங்கி கொடுக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்களை கூட நாம் செய்யலாம். இது எதை உங்களுக்கு செய்ய வாய்ப்பு இருக்கிறதோ இந்த நாட்டிலே கண்டிப்பாக செய்து விடுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு பின்பு நம்ம ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது. இது நல்ல நேரம். கர்த்தர் நமக்கு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை தந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து கவலைப்பட்டு கலங்கி வேதனையோடு ராதபடிக்கு கர்த்தருக்கெடுத்த காரியங்களே நீங்கள் முன்னிற்க உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் மகிமையாய் உங்களை நடத்துவார். உங்களை எந்த விதத்திலும் தாழ்ச்சி அடைய செய்யவே மாட்டார். அப்போ தாழ்ச்சி வராது. கர்த்தர் மேய்ப்பராயிருந்து புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்ற இல்லை நடத்துவார். ஆவி ஆத்மா சரீரத்துக்குரியது அதை நிச்சயம் உங்களுக்கு தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பர் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீர்கள், கலங்காதீர்கள். அவருடைய காரியத்திலே முன்னணியிலே வந்து நில்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதுக்குரிய கிருபையை தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி முழங்காலில் நின்று
உங்களை அர்ப்பணியுங்கள் தேவ பிள்ளைகளே. உங்களுக்கு சில நேரம் இது முடியாத ஒரு காரியம் போல தோன்றலாம், ஆனால் செய்ய பழகி விட்டீர்களானால் கண்டிப்பாக இது உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் கால்கள் அழகாக இருக்கும், கத்தர் மெச்சிக்கொள்வார். பாதரட்சிகளிட்ட கால்களாய், மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாக ஒரு காலாய் உங்களுடைய கால் மாறுமானால் அந்த பாதரட்சியை தொடுத்து கொள்வீர்களானால் அது அழகாக இருக்கும். ஹலலூயா, ஹலலூயா, நேசர் அழகு பார்ப்பார். ஆமென், ஹலலூயா. ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து விடுங்கள், உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். அவர் ஆவல் உள்ளவராகவே இருக்கிறார். ஜெபத்திற்கும் ஒப்பு கொடுங்கள். உபவாசத்தோடு ஜெபிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். அதிகமான நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே செலவிடும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, ஆவியானவர் உதவி செய்வாராக. அன்பின் பிதாவே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நல்ல தேவனே, மை துதிக்கிற ஆண்டவரே, ஓலி பாராஷமாலியாரகோ ரீஷமாலியா துணி மீலாரகோரியாஸ்மியாலபூரியாஷமிலகோ. எங்களை பழான குழியிலிருந்து, உளையான சேற்றிலிருந்து, பயங்கரமான குழியிலிருந்து உன்னை அன்பினால் தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே. எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு ராஜா. லகிமிலகாஷகோஷமிலகதோ. அப்போ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அந்த வேறப்பட்ட அன்பை நாங்கள் எங்களுக்குள்ளே மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறோமே ஆண்டவரே. இது பெரிய தவறாக இருக்கிறதே, ஏதோ பெரிய ஒரு பாவமாக இருக்கிறதே ஆண்டவரே. இந்த நான்கு குஷ்டரோகிகளும் சொன்னார்களே, இது நற்செய்தியாருக்கும் நாள் நான் சொல்லாதிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொன்னார்களே ஆண்டவரே. ஆவே அவங்க குற்றவாளிகளாய் சமூகத்திலே காணப்படுவோமே அப்பா. ஆகையினால் ஆண்டவரே தீவிரமாக இந்த காரியத்தில் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். ஜபிக்க கதற்கு அன்பின் தேவனே ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் எங்களுக்கு ஜப மாதமாக தரப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. ஆகையினாலே கத்தாவை அழிந்து போகிற ஜனங்களுக்காக, கண்ணீரில் வேதனையிலே வியாதியிலே மூழ்கி கிடந்து வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக போராடி ஜபிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அவருடைய ரட்சிப்புக்காக ஜபிக்க கத்த கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய உடன் பிறந்தவர்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த இதற்காக போராடி ஜெபிக்கும் அவர்களுக்கு ஆண்டவரே அன்பை சொல்லவும் கர்த்தர் கிருபை தாரும். கர்த்தர் தருகிற வார்த்தைகளை அந்தந்த நபருக்கு சொல்லத்தக்கதான கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்து விடும்படியாக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த பெண்கள் ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி கர்த்தாவே, இந்த நெருக்கடியான காலங்களிலே, இடுக்கமான காலங்களிலே, இந்த பயங்கரமான நாட்களிலே ஆண்டவரே, எந்த விதத்தில் இந்த கர்த்தாவே சேவையை கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியுமோ செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எங்கள் கால்களிலே எப்போதும் பாதரட்சி தொடுத்துள்ளா இருக்கட்டும் ஆண்டவரே. சமாதானத்தை கூறுகிற வார்த்தை எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அன்பை சொல்லுகிற வார்த்தைகள் எங்களுடைய வாயில வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த தேவ சமாதானத்தை ஆண்டவரே அநேகருக்கு சொல்லி அறிவிக்க எங்களை பலப்படுத்தி விட வேணுமாய் கெஞ்சிரோ. இயேசுவை நான் ஒரு சில சில வார்த்தைகளையாவது சொல்ல, இயேசுவை குறித்து சொல்ல, எளிய வார்த்தைகள் மூலமாக அவளுக்கு இயேசுவின் அன்பை விளங்க பண்ண கர்த்தர் கிருபை தந்து விடும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. இதை கேட்டபடியே விட்டு விடாதபடிக்கு இந்த வசனத்துக்கு செவி கொடுக்க கர்த்த கிருபை தாரும். இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க கிருபை தாரும். இந்த வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க கர்த்த கிருபை தாரும். மெய்யாகவே இந்த ஊழியத்தில் இவருடைய பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளத்தக்கதாக, பங்கெடுக்கத்தக்கதாக உதவி செய்தரலாம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம், 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 சோத்திரம். அன்பின் தேவனுடைய வலதுகரத்தில் நாங்கள்
ஒப்பு கொடுக்கிறோம். கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர், கத்தர் பெரியவர். ஓலி மகத்தினியாஷியோ ரட்சகர், உலக ரட்சகர் இயேசுவே, நீர் உலக ரட்சகர், உலகத்தை ரட்சிக்கும்படியாக வந்தவர். இன்றைக்கும் நீர் மாறி போகவில்லை கத்தாவே. நீர் ஆண்டவரே வலக்கரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. ரட்சிக்கும்படியாக வந்து கொண்டு கிரியை செய்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகர் ரட்சிக்கப்படுவார்களாக, அநேகர் உம்மை அறிந்து கொள்வார்களாக, அநேகர் உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. பூரண ரட்சிப்பை அனைவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கத்தர் கிரியை செய்தல வேணுமாய் கெஞ்சிரும். ஒரு மாபெரும் எழுப்புதலங்கள் தேசத்துக்குள்ளே உண்டாவதாக ஆண்டவரே. பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ஆண்டவரே, தேசங்களிலே கத்தாவே, மாவட்டங்களிலே, மாநிலங்களிலே கத்தர் வல்லமையான கிரியைகளை செய்வீராக. எழுப்புதலின் தீ பற்றி எரியட்டும் ஆண்டவரே, எழுப்புதலின் அக்கினி பற்றி எரியட்டும் ஆண்டவரே. கத்தர் இதற்கு கிரயம் செலுத்தக்கூடிய அநேகரை கத்தர் இந்த நாட்களில் எழுப்பி விடுவீராக. தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர முடியாவிட்டாலும் அவரவர் வீடுகளில் இருந்து கத்தரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடத்தக்கதான கிருபை தேவன் தந்துவிடும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தத்தாரும், கத்தத்தாரும் ஆண்டவரே. கிறிஸ்தவத்தில் எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த ரட்சணியம் என்னும் ரட்சிப்பாகிய கத்தாவே, ஆயத்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி கால்களிலே தொடுத்தவர்களாக இந்த யாத்திரை புறப்பட எல்லாருக்கும் கத்த கிருபை தாரும். துதிகன மகிமேலான அவங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வசனத்தின்படியாகவே பாதரட்சையை தொடுத்த அழகான பாதங்கள் உள்ள பாதங்களாக உங்களை மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.